ஏடி 1500 காலகட்டங்களில் இங்கிலாந்தில் அந்த நாட்டு ராணியான கியூன் மேரி அந்த நாட்டில் உள்ள 300 பேரை உயிரோடு எரிக்க சொல்லி உத்தரவிடுறாங்க. அவங்களோட உத்தரவுப்படி அந்த நாட்டு வீரர்கள் அதை நிறைவேற்றவும் செய்கிறாங்க. அதிலிருந்து கியூன் மேரியை பிளடி மேரி அப்படின்ற பேரில் அந்த நாட்டில் உள்ளவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் எதுக்காக வேண்டி அந்த 300 பேரை எரித்தாங்க, அதை தூண்டினதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். It's me, Srijit here. Welcome back to Voice of Wizard. இங்கிலாந்து ராஜாவான ஹென்றி ஒரு ஆண் குழந்தை பிறகுதுக்காண்டி ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை, அவங்க தான் கியூன் மேரி. அதனால மேரியோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறொரு மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் அதிலே அவங்களுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை தான், அவங்க பேர் எலிசபெத். அதுக்கப்புறமும் அந்த ராஜா வேறொரு திருமணம் பண்ணார், ஆனால் அதுலேயும் அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை. அப்புறம் ஹென்றி ராஜாவோட மறைவுக்கு அப்புறமா அவங்களோட மகளான கியூன் மேரி அதிகாரத்தில் வராங்க. அதாவது இங்கிலாண்டை ஆள்ற முதல் பெண்மணியும் இங்கிலாந்தோட முதல் ராணியும் இவங்க தான். இவங்களோட சின்ன வயசுலேருந்தே இவங்க அழகா இல்லைன்ற பேரில் கேலி பண்ணுறதும், அதுவும் இல்லாமல் இவங்க பெண்ணாக பிறந்துட்டாங்க அப்படின்ற பேரில் அவமானப்படுத்தினதுமான பல துன்பங்களை கேட்டும் கண்டு வளர்ந்தவங்க தான் இந்த மேரி. அந்த டைமில் எல்லாமே இவங்களுக்கு ரிலீஃபாக இருந்தது ஒரே விஷயந்தான், அவங்களோட மத நம்பிக்கை. கிறிஸ்டியானிட்டியில் உள்ள கத்தோலிக் அப்படின்ற பிரிவில் தான் இவங்க நம்பியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தனால இவங்க ராணியானதுக்கு அப்புறம் அவங்க சின்ன வயசில் அனுபவித்த அதே விஷயத்தை திரும்ப அனுபவிக்க தொடங்கினாங்க. இவங்களோட அழகை பற்றியும் இவங்க பெண்ணாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப அவமானங்கள் அவங்களோட நாட்டு மக்கள்லேருந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு. ஸோ அதோட அவங்க ஒரு திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட ஸ்பெயின் நாட்டோட ராஜாவான ஃபிலிப் அப்படின்றவங்கள இவங்க திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் மேரியை திருமணம் பண்ணது அவங்களோட காசுக்கும் பணத்துக்கும் மட்டும் ஆசைப்பட்டுலாம். அதனாலேயே இவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் இவர் அதிகமாக இருந்தது ஸ்பெயின்லேயே தான். இவர் இங்கிலாந்து வரும்போது அதிகமாக நேரத்தை செலவழிச்சிருந்தது ப்ரோஸ்டிடியூட் சென்டர்களில். இது தொடர்ந்துக்கிட்டு போனப்போ திரும்பவும் அந்த நாட்டு மக்கள் இந்த ராணியை பற்றி தப்பாக பேசவும் இவங்க அழகை பற்றி குற்ற சொல்லவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் எல்லாமே இவங்க மனசில் ஓடிட்டு இருந்தது ஒரே விஷயம், தனக்கு ஒரு மகன் பிறந்துச்சுன்னா அவனை ராஜா வாக்கிடலாம். அதோட ஒரு ராஜாவுடைய தாய் அப்படின்ற மரியாதையும் இந்த நாட்டு மக்கள்கிட்டருந்து வர்ற அவமானமும் குறையும் அப்படின்றது தான் ஒரே நினப்பாகவே இவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி திடீர்னு ஒரு நாள் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியும் இவங்க உடலில் காட்ட ஆரம்பிக்கும். அதோட அந்த நாட்டு மக்களுக்கும் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்து அரசு குடும்பத்தில் பெண்கள் மாசமானவங்கன்னா அவங்கள தனியாக ஒரு ரூமில் தங்க வைக்கிற ஒரு பழக்கம், அதாவது அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அவங்க தனியாக இருக்கும்போது அவங்களோட ரூமில் ஒரு பெரிய கண்ணாடியும் ஒரு மெழுகு பத்தி மட்டும்தான் இருக்கும். அப்படி புதிய ஒரு இளவரசனை வரவேற்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் காத்திருந்தாங்க. மாதங்களும் வாரங்களும் கடந்து போச்சு, ஆனால் இவங்க குழந்தையை பெற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் யாராலையும் கேட்க முடியல. அப்படி திரும்ப அந்த நாட்டு மக்களுக்கு இடையில் பேச்சு அடிபட ஆரம்பிக்குது. இவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படியெல்லாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா இவங்க ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை. அதாவது இந்த கண்டிஷனுக்கு ஃபேண்டம் ப்ரெக்னென்சி, அதாவது சியூடோ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டோம்னா நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி நம்ம பாடியில் காய்ச்சல் வர்றதுக்கான அறிகுறிகளெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அந்த ஒரு கண்டிஷன் தான் இவங்களுக்கும் வந்துச்சு. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதுனால அவங்களோட பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிருந்துருக்கு. அப்படி அவங்க சில நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தப்போ அந்த நாட்டு மக்கள் இவங்கள பற்றி கேள்வி பண்ணுறதாகட்டும் அவமானப்படுத்துனதாகட்டும் முதல்ல இருந்ததை விட அதிகமாகவே ஆயிருந்துருந்துச்சு. அந்த சமயத்தில் யார் இவங்களை பற்றி இப்படி தப்பாக பேசுறது அப்படின்னு நினச்சப்போ அவங்க மைண்டில் வந்திருந்தது கிறிஸ்டியானிட்டியில் மற்றொரு பிரிவை சேர்ந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மனசில் இருந்த கோபம் அவமானம் இதெல்லாமே வெளியே வர தொடங்குச்சு. அப்புறமா மேரி அந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் பிரிவை சேர்ந்த 300 பேரை உயிரோடு எரிக்க சொல்லி வீரர்கள்கிட்ட உத்தரவிடுறாங்க. அவங்களோட உத்தரவுப்படி அந்த படை வீரர்களும் 300 பேரை அந்த நாட்டில் வச்சு உயிரோடு எரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் கியூன் மேரியை பிளடி மேரி அப்படின்ற பேரில் அழைக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் அதுவும் இது மாதிரி ஒரு ஃபேண்டம் ப்ரெக்னென்சியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட இவங்க சில நாட்கள்லேயே இறந்து போகிறாங்க.
அதுக்கப்புறமா தான் ஹென்றி ராஜாவோட ரெண்டாவது திருமணத்தில் உண்டான எலிசபெத் அப்படின்றவங்க ஆட்சிக்கு வராங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போவும் இங்கிலாண்டை ஆழ்ந்துட்டு இருக்கு. மேரி இறந்ததுக்கப்புறமா அவங்கள பற்றி தப்பாக பேசணும், அவங்க இறந்து போனது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி பேசணும். வீட்டில் தனியாக இருக்கிற டைம்லையும் மோஸ்ட்டாக கண்ணாடி கிட்டலாம் இருந்து பேசுகிற டைமில் இவங்க இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே அந்த நாட்டில் உள்ளவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, மேரியை பற்றி தப்பாக பேசினா அவங்க ஆவி வந்து நம்மளை கொன்றும், அதுவும் மோஸ்ட்டாக கண்ணாடி முன்னாடி இருந்தெல்லாம் பேசுனா அவங்க வந்து நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு இப்போவும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே இங்கிலாண்டில் இப்போவும் அவங்க பேரை மூணு தடவை சொல்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இப்போவும் பயப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இறந்து இப்போ கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு மேலேயாச்சு, இப்போவும் இந்த ப்ராக்டிஸ் பண்ண அவங்க வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போது அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.